நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் ரொம்ப ஒரு பொருட்செறி உள்ள ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் பேசப்படுகின்ற எல்லா விஷயமுமே பொருட்செறி உள்ளது தானே அப்படின்னு சிலருக்கு தோன்றலாம். எனக்கு வந்து நான் எந்த தலைப்பின் கீழ் பேச போகிறேனோ அப்பொழுது தோன்றுகின்ற அந்த உணர்ச்சியை தான் நான் அப்படி வந்து ஒரு வார்த்தையாக சொல்லுகிறேன். மிகுந்த பொருட்செறிவு, இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தில் வந்து நான் ஒரு மிகுந்த பொருட்செறிவை பார்க்கிறேன். ரொம்ப நுட்பமாக ஆழமாக, அது வந்து பெரியவருடைய ஞானத்துக்கு மட்டுமே உரிய விஷயம். நல்லவேளை அவர் தான் அனுபவித்ததை நாம் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த உலகத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார். அதனால் என்னால் இந்த நிகழ்ச்சியில் பேச முடிகிறது. பவ ஜலதி மதன மந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி. இதற்கு வந்து தமிழில் என்ன பொருள் அப்படின்னு சொன்னாக்கா, பவக்கடல் கடையும் மத்து அப்படின்னு அர்த்தம். பவம் அப்படின்னு சொன்னால் சம்சார சாகரம், இந்த வாழ்க்கை. ஜலதி அப்படின்னு சொன்னால் சமுத்திரம். மதன அப்படின்னு சொன்னால் கடைவது. என்னடா அது, வாழ்க்கை, ரைட்டு, சம்சார வாழ்க்கை. நம்ம இந்த பூலோகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கை கிடையிறது அப்படின்னு சொன்னாக்கா கஷ்டப்படுவது அப்படிங்கிற பொருளா அப்படின்னா கிட்டத்தட்ட அதுதான். மதனன்னா கிடைவது அப்படின்னு ஒரு பொருள். மதன அப்படின்னு சொன்னால் மன்மதனுக்கும் அந்த பேர் உண்டு. அதுக்கு மன்மதன்ற பேருக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் மயக்குவது அப்படின்னு பொருள். அவன் அதுக்கு ஒரு காமத்தில் அவன் கடையறான், அதனால தான் அதில் நாம் மயங்குறோம். இந்த கடைதல் அப்படிங்கிறது தான் உண்மையான பொருள். அவன் அதை எப்படி, அவன் வந்து அதை எதை வைத்து கொண்டு கடைகிறான் அப்படின்னு சொன்னால், காமம் என்கின்ற ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு அவன் நம்மை கடைகிறான். அதனால் நம்ம வந்து நாமளும் என்ன பண்ணுறோம், காமத்தீயினால் அவன் கடைவதால் தான். இன்னும் சொல்ல போனால் அப்படி கடைப்படலை அப்படின்னு சொன்னாக்கா உயிர்கள் இல்லை, பிறப்பில்லை, ஜனக்கூட்டமே கிடையாது. அதனால் இன்றைக்கு கோடி கோடி பேர் இந்த உலகத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அப்படி கடையப்பட்டதுனால் வந்தவர்கள் தான். தயிரையும் கடையிறோம். தயிரை கடைவதால் அந்த கடையிறோம் இல்லையா, அந்த கடைவதற்கு பயன்படுத்துகிற அந்த வஸ்து இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் மத்து அப்படின்னு பேர். தயிர் கடையிற மத்து அப்படின்னு பேர். அதை வந்து அந்த கடையிறதுங்கிற அந்த பணியை அதற்கு செய்வதனாலே, மதனம் செய்வதனாலே அது காரணப்பெயர். மத்துங்கிறது காரணப்பெயர். மதனம் செய்வதனால தான் அதுக்கு பேர் மத்து. ஆக வார்த்தைகளுக்கு பொருளை சொல்லிவிட்டு இப்போ நேராக கோவிந்தனாகிய பெருமாள்கிட்ட வந்துடுறார் பெரியவர். நம்ம வாழ்க்கையில் நம்மளையெல்லாம் கடைஞ்சி கடை தேத்துகிறவன் யார் தெரியுமா, ஒட்டுமொத்த இந்த உயிர் வாழ்க்கை இருக்கிறது இதில் அவன் அந்த கோவிந்தனாகிய பகவான் தான். பவஜலதி மதன மந்திரன், அதாவது சம்சார சாகரத்தை கடைகிற மந்திர மலையாக உள்ளவன். பவஜலதி மதன மந்திரன், மந்திரம் அப்படின்னு சொன்னால் மந்திரம் அப்படின்னு சொன்னால் மலை. பார்க்கடலில் வந்து அமிர்தம் கிடையும் பொழுது இந்த மந்திர மலை இருக்கு இல்லையா, இதுதான் பயன்பட்டது. மகாவிஷ்ணு கடல் கடியில் ஆமை வடிவில் அதை தாங்கி கொண்டார். அவருடைய ஆமை ஓட்டு மேலே அந்த மலையை நிறுத்தித்தான் அந்த கடைசல் நிகழ்த்தப்பட்டது. அதுக்கு பேர் அது வந்து அது கூர்மாவதாரமாக சொல்கிறோம். கிருஷ்ணாவதாரத்தில் கோவர்த்தன கிரியையே அவன் தன் கைகளில் தாங்கி பிடிக்கிறான். இப்படி இந்த இடத்துலலாம் மலையை தாங்குகிற அளவிற்கு வலிமை கொண்ட அந்த கோவிந்தன் இருக்கிறானே, அவன்தான் நம்மை விடுவிக்கும் மத்தாகவும் இருக்கிறான். அவன் வந்து மலையே தாங்குகிற வலிமை கொண்டவன். அதே சமயம் நம்ம வாழ்க்கையில் அவன் நம்மளையெல்லாம் விடுவிக்கிற ஒரு மத்தாகவும் இருக்கிறான். சொல்லிட்டு இந்த கடையப்படுதல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகிறார். பார்க்கடலை கடையும் போது என்ன நடந்தது, ஒரு பக்கம் தேவர்கள், இன்னொரு பக்கம் அசுரர்கள், நடுவில் மலை, வாசுகிங்கிற பாம்பு தான் கயிறு.
இதை கட்டி இரு பக்கமும் இழுக்கும் பொழுது பார்க்கடல் கடையப்படுகிறது. அப்படி கடையப்பட்ட பிறகு முதல்ல என்ன வந்ததுன்னு சொன்னால் விஷம்தான் வந்தது. அப்படி வந்த விஷம் வெளியெங்கும் பரவி எல்லோர் மேலேயும் எல்லோரும் அதை சுவாசித்தாலோ அதை உட்கொண்டாலோ இறந்து விடுவார்கள். அதனால் அந்த இடத்துல சிவபெருமான் என்ன பண்ணார்னா, அப்படி வெளிப்பட்ட அத்தனை விஷயத்தையும் அவர் தான் வாங்கி கொண்டார். அவருடைய வயிற்றுக்குள் செல்ல விடாமல் பார்வதி என்ன பண்ணால், கழுத்தில் கையை வச்சு தடுத்து நிறுத்தினாள். அதனால் விஷம் தங்கின அந்த கண்ட பகுதி, அதாவது கழுத்து பகுதி வந்து நீளமாக மாறியது. அதனால் அவருக்கு நீலகண்டன் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்போது முதல்ல அங்கே கடையும் பொழுது வெளிப்பட்டது வந்து விஷம். அப்புறம்தான் அந்த விஷம் வந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு செல்வமாக வெளிவருகிறது. அதாவது முதல்ல காமதேனு வந்தது, கற்பக விருட்சம் வந்தது, உச்சை சிரவசுங்கிற ஒரு வெள்ளை புறவி வந்தது, சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு கல் வந்தது. இப்படி நிறைய அதிசயமான விஷயங்கள் வந்தது. இறுதியாக அமிர்தம் வந்தது. இது அந்த அமிர்தம், அதாவது அந்த பார்க்கடலை கடைந்த நிகழ்ச்சியில் நமக்கு கிடைத்தது. இதை இந்த இடத்துல உதாரணம் காட்டி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சம்சார கடலை நம்ம வாழ்க்கையை அவன் கடையும் பொழுது முதல்ல வேண்டாதது தான் வரும். விஷம் போல் வேண்டாதது தான் வரும். விஷம் போல் வேண்டாதது தான் வரும். இது என்ன தெரியுமா, காமம், குரோதம், பொறாமை அப்படின்னு இதையெல்லாம் நம்ம வந்து வகைப்படுத்தலாம். இது வெளிப்படும். இது என்ன பண்ணணும்னு சொன்னால், இதை வெளியேற்றி விட வேண்டும். இதை வெளியெடுத்து தள்ளிடணும். வெளியில் தள்ளுகிற அந்த முயற்சி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் பூஜை, அதுக்கு பேர் தான் புனஸ்காரம், அதுக்கு பேர் தான் விரதம். இப்போ நாம் வந்து பூஜை செய்கிறோம், பக்தி செலுத்துகிறோம், விரதம் இருக்கோம், பாத யாத்திரை போகிறோம், அபிஷேக ஆராதனைகள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதற்கு பின்னால் என்ன இருக்குதுன்னு சொன்னால், நம்ம இந்த செயல்பாடுகள் மூலமாக நம் வாழ்க்கையில் நமக்குள்ளே திரண்டு இருக்கிற காமக்குரோத பொறாமைகள் இருக்கிறது, இவைகளை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், அது ஒரு பக்கம் உற்பத்தி ஆயிருந்தா இருக்குது. இதை செய்வதன் மூலமாக அது ஒரு கட்டுக்கு வந்து அது வெளியேறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல எப்பொழுதுமே அமிர்தம் வராது, விஷம்தான் வரும். விஷத்தை அங்கே எப்படி அனுபவித்து தீர்த்த பிறகு அமிர்தம் வந்ததோ, அதுபோல் நம்ம வாழ்க்கையிலையும் கஷ்டப்பட்டதுக்கு பிறகுதான் நமக்கு சுகம். அதனால் கெட்டது உள்ளது என்பதனால் யாரும் நம்பிக்கை இழக்க தேவையில்லை. கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதனால் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம் என்று நினைக்க தேவையில்லை. கஷ்டம் வந்தால் நல்லது. ஏன்னா கஷ்டம் வந்தால் உறுதியாக பின்னால் நிச்சயமாக இன்பம் வரும். ஏன்னா முதல்ல இது வருதுன்னு சொன்னாலே இது கழிவு, இது போனால் தான் அது, இது வந்து இதோட இது இதிலிருந்து தான் அது வந்தது, அதனுடைய தலை தான் இது, இதனுடைய வால் தான் அது. அதனால் இந்த விஷயத்தில் யாரும் கவலைப்பட தேவையில்லை. மத்தால் கடையும் பொழுது எவ்வளவு கொந்தளிப்பு, அது மாதிரி நம்மளுடைய பூர்வ கர்மா பழைய வாசனைகள் தீரவும், நம்ம உடம்புலேருந்து எல்லாம் வெளியேறவும், நம்ம மனசுலேருந்து எல்லாம் வெளியேறவும் நம்ம மொத்துப்படணும், கஷ்டப்படணும். நமக்கு ஏற்படுகிற இப்போ இதெல்லாம் பெரியவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுகிறது என்று சொன்னால், நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு சிறு சிறு துன்பங்களிலிருந்து பெரிய துன்பங்கள் வரைக்கும் அவ்வளவுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு காரியம் இருக்கிறது. இதையெல்லாம் அனுபவிப்பதால் படுவதால் நமக்கு நன்மையே நன்மையே, இதனால் தீமை இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தெளிவும் நம்பிக்கையும் இதனாலே நமக்கு ஏற்படுகிறது. இது சொல்லிட்டு சொல்கிறார், மத்தால் கடையும் பொழுது எவ்வளவு கொந்தளிப்பு, அது மாதிரி நம் பூர்வகர்மா பழைய வாசனைகள் தீரவும் நிறைய மொத்துப்பட வேண்டியிருக்கு. மத்வர் உடுப்பிவியில் பிரதிஷ்டை செய்த கிருஷ்ணன் கையில் மத்து இருக்கு. யசோதை கிருஷ்ணனை கட்டி போடும் பொழுது அவன் தாமோதரன், அவனே கயிறு, அவன் அங்கே கட்டி போட்டுடுறா. அப்போ அவன் கயிறு சம்பந்தம் இருக்குது, மத்து சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத உருவகப்படுத்தி சொல்கிறார். அவன் இருக்கான், அவன்தான் கயிறு, அவன்தான் மத்து சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறார், ஏன் முதல்ல விஷம் வரணும், ஏன் முதல்ல அமிர்தம் வரக்கூடாது அப்படின்னு இடத்துல சிலர் கேட்கலாம். கஷ்டம் இருந்தால்தான் சுகத்தினுடைய அருமை தெரியும். கால் முதல்ல வந்து, அதாவது முதல்ல கசப்பு, கசப்புக்கு ஏற்பட்டதற்கு பிறகு இனிப்பை சாப்பிடும்பொழுது தான் அந்த இனிப்போட இது தெரியும், அதுக்கப்புறம் புளிப்பு. அதனால் இதுதான் இயற்கை. அந்த இயற்கை நம்முடைய வாழ்க்கையிலேயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தத்துவார்த்தமாக இந்த விஷயத்தை ரொம்ப, அதான் சொன்ன ஆரம்பத்திலேயே சொன்ன, ரொம்ப சூட்சமமான ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.